நாட்டின் நீர்வழிப்பாதை மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் மின் திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட விண்ணப்பித்தவர்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான புதிய இணையதளத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பதாரர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மூலம் அதற்கான சான்றிதழை பெற முடியும். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இணையதளம் வாயிலாக விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எளிதாக வர்த்தகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை உறுதி செய்யும் வகையில் தேசிய மின்னணு நிர்வாக பிரிவின் உதவியுடன் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், முப்படைகளின் தளபதிகள், பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.